வாழைப்பழத்தோல் வந்து நம்ம தூக்கி போடாமல் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம தண்ணியில் கலக்கி ஊற்றலாம். முட்டை ஓடு இதெல்லாம் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி ஊற்றும் போது பூக்கள் வந்து நமக்கு அதிகமாகவும் நிறையாவும் கிடைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முல்லைப்பூ செடியில் வந்து அதிக பூக்கள் பூக்க என்னென்ன டிப்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வந்து மாடியில் சின்ன பாட்டில் தான் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். அப்படி வச்சுருக்கும் போது அந்த செடியிலே நம்ம நிறைய பூக்கள் வந்து எடுக்கணும். நமக்கு தேவைக்கு இருக்கும், நம்ம சாமிக்கு வைக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு நிறையா பூக்கள் வேணும். அப்போ அதுக்கு வந்து அதிக பூக்கள் பூக்க வைக்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மண்கலவை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இதில் வந்து கவாத் பண்ணுறது பற்றியும் செடி வந்து பராமரிப்பு பற்றியும் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இப்போ வந்து இன்றைக்கி முல்லைப்பூ செடியில் வந்து அதிக பூக்கள் வந்து பூக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து அதிக பணமெல்லாம் செலவு பண்ணவே வேண்டாம். நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம யூஸ் பண்ணாலே போதும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பாருங்கள், இது வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி செய்யலாம். அதோடு வந்து மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் வந்து நம்ம கிடைக்கும்போது நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வச்சு விடலாம் பாருங்கள். வைக்கும்போது நல்லா மண்ணை வந்து கிளறி விட்டு நம்ம வைக்கணும். அடிக்கடி பாட் வந்து மாற்ற வேண்டாம். நல்லா வந்து ஓரளவு மீடியமான சைஸ் வந்து பாட்டே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து பூச்சி தாக்குதல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நம்ம வேப்பையில் கரைசல் தெளிக்கலாம். வேப்ப எண்ணெய் கரைசல் கூட தெளிக்கலாம். அப்புறம் வந்து பெருங்காய கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து நம்ம தெளிச்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லது. நிறையா பூக்கள் வந்து பூக்கும். பெருங்காயம் வந்து உடனே ஒரு அரை மணி நேரம் கூட தண்ணியில் கலக்கி உடனே தெளிச்சுக்கலாம். அதுக்கும் வீடியோ இருக்குது, எல்லாமே எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது, பாருங்கள். முல்லைப்பூ வந்து நல்ல வெயில் காலத்தில் நிறையா பூக்கள் வந்து பூக்கும் பாருங்கள். நம்ம மாடியில் வந்து நல்ல வெயிலான இடத்துல வெயில் படுற இடத்துல நம்ம வைக்கலாம். இதுக்கு வந்து எதுவும் நெட்டெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை பாருங்கள். நல்லா வெயில் பட்டால் நல்லா பூக்கள் வந்து பூக்கும். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றினால் போதும். லைட்டாக ஈரம் இருந்தால் போதும். நல்ல மண்ணை வந்து காய விடாமல் கொஞ்சம் ஈரம் இருக்கும் போது நம்ம அடுத்த தண்ணி ஊற்றினா போதும். காலையிலையும் சாயந்தரம் ரெண்டு நேரம் வந்து கட்டாயம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து நல்லா காய்ஞ்சு இருக்கும்போது தான் அரும்புகள் வந்து நிறைய வந்து வைக்கும் பாருங்கள். இப்போ என் செடியெலாம் பாருங்கள், சின்ன செடி தான், நிறைய அரும்புகள் வந்து இருக்குது. இலை வந்து நம்ம உருவி விட்டாக்கும் இன்னும் கூட நிறையா வந்து பூக்கள் பூக்க வந்து வாய்ப்பு இருக்குது. நான் இப்படி பண்ணல, ஏன்னா அதில் நிறைய அரும்புகள் வந்து குட்டி குட்டியாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம கொடுக்குற உரமே அதுக்கு வந்து போதும் பாருங்கள். நம்ம எந்த உரம் கொடுத்தாலும் மண்ணை வந்து நல்லா வந்து ஜாடியில் கிளறி விட்டு நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நமக்கு உடனே வந்து நல்லா பூக்கள் வந்து பூ கிடைக்கும் பாருங்கள். இது மாதிரி நம்ம வந்து உரங்கள் கொடுத்துக்கிட்டு பராமரிச்சுட்டு வந்தோன்னா நமக்கு வந்து பூக்கள் அதிகமாகவும் பூக்கும், பெருசு பெருசாகவும் நமக்கு கிடைக்கும் பாருங்கள். கட்டுறதுக்கும் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். இதை வந்து இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.